நான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பும் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து திவிட்டாத நான் கலந்து பாடுங்கால் இந்த இந்த வரி தான் இந்த இந்த பாடலில் ஒரு முத்தாய்ப்பு வைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. வான் கலந்த மாணிக்க வாசக அருள் அனுபவம் பெற்ற அடியவர்கள் எதில் கலப்பார்கள்? பஞ்சபூதங்களோடு தங்களை கரைத்து கொண்டு தங்களுடைய பஞ்சபூதங்களாலான உடலை பஞ்சபூதங்களோடு நிறைவு செய்து கொண்டு தன்னுடைய ஜீவ ஒளியை சிவஒளியாக்கி வான்வழி கடந்த அனுபவத்தில் அவர்கள் நிலை நிற்பார்கள் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய சாரம். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். கலக்கிறதுக்கு முதல்ல நம்மளை தயாரிச்சு வச்சுக்கணும், அதுதான் அந்த பாடலில் உள்ள சாராம்சம். இப்போ கலப்பதற்கு நம்மை நாமே தயாரித்து கொண்டு கலந்த நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தே, அருள் அனுபவம் பெற்ற அரியவர்களோடு கலந்தால் வாழா கழித்திருக்கலாம், என்னைக்கும் மாற்றமில்லாமல் நிம்மதியாக கழிப்பு சிந்தனை செயல் அனைத்தும் அவன் மயமாக நம்ம கழிச்சிருக்கலாம். நின் அடியாரோடு கலந்திருந்தால் அப்போ கலத்தல்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்படி நம்மளுடைய உடலையும் மனதையும் உணர்வையும் கலத்தலுக்கு தயாரான நிலையில் வைத்து கொண்டு இந்த பாடல்களை பார்க்கணும். இப்போ நாம் கலக்காமல் நாம் தனியாக நின்று நமது எண்ணம் சிந்தனை அந்த கரணங்கள் தனியாக நின்று கண்ணொன்று பார்க்க காதொன்று கேட்க வாயொன்று பேச மனம் ஒன்று சிந்திக்க நாம் திருவாசக காட்டும் யோகத்தை புரிந்து கொள்ள முடியாது. திருவாசக பாடல்களையே புரிந்து கொள்ள முடியாதுன்னா திருவாசக யோகம்ங்கிறது உடல் கடந்து பயணிக்கும் ஒரு அனுபவ நிலை. அந்த அனுபவ நிலையை நாம் எப்படி கேட்க வேண்டும், அந்த அனுபவ நிலையோடு எப்படி ஒன்றி இருக்க வேண்டும்னா நாம் கலந்து ஒன்றி இருக்க வேண்டும். நானை திருவாசகத்தோடு கலந்து விட வேண்டும். நானை தனியாக பிரித்து அது அந்த கரணங்களோடோ பொறிபுலன்களோடோ நானை விட்டுவிட்டு நாம் அந்த பொறிபுலன்களோடு அது ஒன்றி இருக்கட்டும்னு நம்ம விட்டுட்டு திருவாசகத்தை நாம் கேட்க முயன்றால் திருவாசகத்தில் உள்ள எந்த வாசகமும் நமக்கு புரியாது. திருவாசகம் 51 பரல்களால் கோக்கப்பட்ட ஒரு மாணிக்கமணி.